வணக்கம். இப்போ வந்து இந்த சீசனில் அந்த மழையெல்லாம் அடிக்கடி வர்றதில் வந்து புதுச்சேரி காரைக்கால் மற்ற பகுதிகளில் அந்த சாதாரண மழை காலத்தில் வர ஜுரம் மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து 2 வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் அந்த கொரோனா டைம்லலாம் மாஸ்க்கை போட்டுட்டு இருந்தாங்க, தண்ணி மனித இடைவெளிலாம் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ இந்த 2 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாமே மாஸ்க் போடாமல் இருக்கிறதுல இந்த அதுவும் இந்த மழை சீசனில் வர சாதாரண காய்ச்சல் அதிகமாக பரவிட்டு இருக்குது. வேறு ஒன்றும் விஷ காய்ச்சல் மாதிரி எதுவும் எங்களுக்கு தெரியல. என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய ஐடிஎஸ்பி மூலியமாகவும் மைக்ரோபயாலஜி லேப் மூலியமாகவும் நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம். ஆனால் விஷ காய்ச்சல் மாதிரி எதுவும் இங்கே பண்ணிச்சரில் பரவுகிற மாதிரி எதுவும் இல்லை. ஆமாம், இது வந்து அந்த மழை முடிஞ்சு வர ஜுரம் தான், சாதாரண வைரல் ஃபீவர் தான். எல்லாமே வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்குது. ஒரு 3-4 நாளில் மருந்து கொடுத்து அப்படி சரியாயிடுது. அது வந்து ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வந்து இது ஹெல்த் செக்ரட்டரிக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லை, இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் அந்த எலிபேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஈஸியாக மளிகை கடையிலலாம் கிடைக்குது. அதை வந்து யாராவது அந்த சூசைடல் டெண்டன்சி இருக்கவங்க வந்து அதை வாங்கிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு, ஏன்னா சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அந்த எலிபேஸ்ட்டுங்கிறது வந்து எந்த ஆன்டிடோட் கிடையாது, அதாவது மாற்று மருந்து கிடையாது. அதில் வந்து உயிருக்கு ஆபத்துகள் அதிகம், 90% மேலே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து ஏதாவது ஒரு அந்த எலிபேஸ் கொடுக்க விற்கிறத வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு விற்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் அனுப்பிச்சிட்ருக்குறோம். இல்லை, அது இதை தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இதை மாதிரி வந்து தவறுதலாக எலிபேஸ்ட்னு சாப்பிடக்கூடாது. அதை விற்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் விற்கணும், அந்த பெஸ்டிசைட்லாம் விற்கிற இடத்துல தான் அது விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி நாங்கள் ஃபைலை போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அது வந்து லா டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் போய் அவங்க ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது ஈஸியாக வெளியில் யார் வேணாலும் போய் வாங்குற மாதிரி இருக்குது, அது இருக்கக்கூடாது. இல்லை, இங்கே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து இதுவாக மருத்துவமனை தான் குறை சொல்லி எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பாய்சன் தெரியல. என்ன பாய்சன் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும், அதுக்கேற்ற மாற்று மருந்தெல்லாம் கொடுக்க முடியும். என்ன பாய்சன் தெரியாதனால வந்து அவங்க வந்து என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு தான் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிஎம் ரிப்போர்ட் டைம் ஆகணும், ஏன்னா அந்த விசராலாம் வந்து ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகுது ஆகும். அது வந்தால் தான் நமக்கு வந்து என்ன பாய்சன்னு தெரியும். என்னன்னு தெரியாமல் தான் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி நமக்கு பாய்சன்னு தெரியாமல் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது? எதுலேயும் வந்து ஏதோ பிளட் டெஸ்ட்லேயோ இல்லை வந்து எக்ஸ்ரே ஸ்கேன்லேயோ நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த செக்ரீஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து டெஸ்ட் காமிச்சா தான் நமக்கு இது தெரியும்.